ஹாய் ஸ்டார்டிங்ல இங்கிலாந்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வயசான காலத்துல நம்ம ஹீரோயின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க வர ஒரு வார்துபாயுடைய சிகரெட் எடுத்து நைசா குடிக்கலான்னு பார்த்தா நோ ஸ்மோக்கிங் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு சரி வெளியே வாட்சி கொஞ்சம் போக உடுங்க கெஞ்சி கேட்க நோ அவுட்டிங் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு ஆனா அப்பவும் பாருங்க அந்த ஊரு ரூபாய் எடுத்து மறக்கணுன்னு கண் நிமைக்கும் நேரத்துல கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோயின் மண்ணுவ வீல் சேர்ல உட்கார வச்சு ட்ரிப்ஸ் பாட்டில் எடுத்து கையில கொடுத்து ட்ரிப்ஸ் போட்ட மேனிக்கே வீல் சேர்ல கூட்டிட்டு போறார் அப்ப அந்த வார்துபாய் அசந்த நேரத்துல ட்ரிப்ஸோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு எஸ்கே ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச ஒரு ட்ரெயின் ஏறி நேரா லாயரை போய் பார்க்கறாங்க பார்த்து இந்தியா போய் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க அந்த லாயர் உங்களோட கேஸ்ல எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது சோ இந்தியாக்கு விசா கிடைக்காது நீங்க இந்தியாக்கு போக முடியாது நினைச்சு கூட பாக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் நேல முடியும் ஹார்தி சிங் நினைச்சா முடியும் சொல்ல லாயர் பதறாரு ஆனா அவர் பதறதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நீங்க ஹார்தியுடைய கான்டாக்ட் எப்படியாச்சும் பிடிச்சு அவரை கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு ஹார்திக்கு கால் பண்ண சொல்றாங்க கால் பஞ்சாப் அங்க ஒரு பிரம்மாண்டமான ரன்னிங் சாம்பியன்ஷிப் வீரர்கள் எல்லாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து

இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஃபீலிங்ஸ் விசாரிச்சுக்கிட்டே நான் இந்தியாவுக்கு வரணும் இங்க என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்தியாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி நீ என்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல ஓகே என்று போனை கட் பண்றாரு நம்ம ஆளு லண்டன்ல மண்ணுவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் பேரு பல்லி இவரு பஞ்சாப் டெய்லர்ஸ்ங்கிற ஒரு கடையை இங்கிலாந்துல வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பல பேர் இந்த கடையை எழுதி கேட்டிருப்பாங்க ஆனா இவர் விற்கவே மாட்டேன் இருப்பாரு மண்ணு ஓடியா அந்த இந்தியா போறோங்கிற விஷயத்த சொல்ல இந்தியாவுக்கு போக போறோங்கிற ஆசையில இந்தியாவை பார்க்க போறோம் இருக்கும் இனி இது வேணா இந்தியாலேயே நம்ம லைஃப் அமைச்சுக்குவோங்கிற சந்தோஷத்துல இந்த கடையை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வித்துறாரு மண்ணுவோட இன்னொரு ஃப்ரெண்டு பேரு பகு அவரு ஒரு கடையில கிளீனிங் வேலையில இருக்காரு ஆனா பாருங்க வேலை முடிய இருக்கு மூணு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லி லைட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க நீ ரிலாக்ஸே பண்ணக்கூடாது அது இருக்கிற இன்னும் மிச்ச சொச்சமான இடத்தெல்லாம் நல்லா தொடச்சு கிளீனா அழுக்கெடுத்து ரொம்ப ஹார்ஸா சொல்ல மடக்குன்னு மாப்படுத்த ஒரு மூஞ்சிலேயே வச்சு தேய்ச்சிட்டாரு நம்ம பகு ஏன்னா பாருங்க இன்னைக்கு இந்தியா கிளம்புறாங்க இதுக்கு மேல வேலை எல்லாம் வேணாம் பாருங்க அதனால மாப்பு வச்சு மண்டலி அடிச்சு பாய் பாய் சொல்லிட்டு

வாழ்க்கையுடைய கஷ்டத்துல மாட்டி தவிக்க டக்குன்னு நம்ம மண்ணுக்கு ஒரு ஐடியா இங்கிலாந்து போனா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலான்ட்டு நேரா ஒரு ஏஜென்சி கிட்ட போகி நாங்க இங்கிலாந்து போகணும் விசா வாங்கி கொடுங்கன்னு கேட்க ப்ராபர்ட்டி டிகிரி பேங்க் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு ஒண்ணுமே இல்ல சோ இதெல்லாம் இல்லனா ஒரு சில வழிகள் இருக்குது ஒரு யோசனையை சொல்றாரு அந்த ஏஜென்சி என்னன்னா உமன்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சும்மா ஏதாச்சும் ரெஸ்ட்ரிங்ல ரெண்டு மூணு இதை காமிச்சோம்னா ஸ்போர்ட்ஸ் விசாவை மண்ணுக்கு வாங்கிடலாம் கேத்தரின் ஒரு ஃபாரின் உமன் இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்பௌஸ் விசால ஒருத்தங்களுக்கு வாங்கிக்கலாம் இல்ல ஏதாச்சும் டிகிரி கிது வாங்கினா ஸ்டடிஸ் விசா வாங்கிக்கலாம் நம்ம ஆளுகள்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் பல்லிக்கு ஸ்போர்ட்ஸ் பகுக்கு ஸ்டடிஸ் விசா ஏன்னா அவங்க அம்மாவோட பதைய கோட் ஒன்று இருக்குதுங்களாமா டக்குன்னு டாக்டர்னு போய் காமிச்சு ஸ்டடிஸ் விசா வாங்கிடலான்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க கூடவே ஒரு ஒருத்தங்களுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் அந்த ஏஜென்சிக்காரு சொல்லிட்டாரு இதை கேட்டது ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே நம்ம குரூப்ஸுக்கு வந்துருச்சு இதை கேட்டது நம்ம ஆளுகளுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பதிலா அஞ்சு ஆயிரத்துக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க எல்லாத்தையும் காலத்தை புடிச்சு வெளியிடலாம் ஆனா கொஞ்சம் டீசெண்டா சொல்லும் போதே எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க ஆனா பாருங்க பகுவோட அம்மா ஒன்றரை லட்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்காங்க இதை பகு சொல்லி காமிச்சு இத வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்க யோசிப்போம் அனுப்புற போய் இவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை உமன்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கணும் அதுக்கு ரெஸ்ட்லிங்க நான் யாருக்கிட்ட கத்துக்கிறதுன்னு மண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது அதுல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆக்சுவலா அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காரு ஆஹா வாட் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ண எதிரில் வந்தவர் நம்ம ஹீரோ மேல ஜிச்சுக்கான ஒரு மோது மோதுறாரு இவர் கொண்டு வந்த ஸ்வீட் எல்லாம் இந்த பட கீழே விழுகுது அரே என் மேல மோதுனேன்னு சண்டைக்கு போலான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல நேஷனல் எந்த பரங்க அப்படியே தேசப்பற்று பொங்க அப்படியே அத்தன்ஷன்ல நிக்கிறார் இத ட்ரெயின்ல இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டு கீழே விழுந்த ஸ்வீட் டப்பா எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிட்டாரு ட்ரெயினும் கிளம்பிருச்சு சோ சேட் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாம் வண்டியோட போயிருச்சு சரி இடிச்ச ஒரு மேல கோச்சுக்குவா முடியும் வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு லட்டு கீழே கிடக்குது சரி மிஞ்சினது இவ்வளவு தான் தொடச்சு இவர் மேல மோதி இருப்பாரு பாத்தீங்களா ஒருத்தர் அவர் வாயில ஊட்டி விட்டு போயிட்டாரு இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க மண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பல்லியும் பகுவும் அங்க இருக்காங்க அந்த ஹோட்டல்ல ஓனர் என்ன சொல்றாருன்னா வேலை செய்யறவங்களுக்கு தான் இங்க சாப்பாடு போட முடியும் உட்கார முடியும் வேலை செய்யறவங்களோட பிரண்ட்ஸ் இங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி ஓவரா வாய் பேச ஸ்பாட்லயே வேலை வேணான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு இப்போ நான் கஸ்டமர் எனக்கு கொண்டாந்து சர்வ் பண்ணிட்டு ஓவரா நம்ம மண்ணு வாய் பேச ஓனர் மண்ணும் அடிக்க வராரு ஸ்பாட்ல நம்ம ஹீரோ இருக்காரு அப்போ நம்ம ஹீரோஸ் ரெஸ்ட்லிங் சாகசம் எல்லாம் பண்ணி காமிக்க மண்ணுக்கு லைட்டா ஒரு இம்ப்ரெஷன் ஆயிருச்சு அப்போ நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஹீரோவை விசாரிக்க நம்மளாலும் ஒருத்தர தேடி இந்த ஊருக்கு வந்திருக்காரு அவர் கையில ஒரு தேட்டர் இருக்கு மாமா அத சொல்லி கேட்க

சம்பாதிக்கணும்ல மண்ணு பேச ஹீரோ மண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ரெஸ்லிங் கோச்சிங் ஆரம்பிக்கிறாரு அந்த பக்கம் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் பள்ளி நேரா கேத்ரின் கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா அட்விஸ்ட் கேத்ரின் போட்டோவை வெவ்வேற பேர சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் சியாங்க நிக்கிறாங்க ஆஹா ஒரே போட்டோவை ஒவ்வொருத்தனுக்கும் கொடுத்துட்டு ஏடான் அப்படியே கண்ணீர் மல்க வராரு பள்ளி இந்த பக்கம் பகு நேரா டாக்டர் கோட்டல்ல மாட்டிக்கிட்டு என்கொயரிக்கு போக கிட்னி எங்க ரெண்டே வார்த்தை தான் கேக்குறாங்க ஆறு காமிக்கிறாரு பேக்க காமிக்கிறாரு சரிப்பா போயிட்டு வந்து இவங்க வேற பக்கம் கையை காமிச்சிட்டாங்க பார்த்தா அந்த ஏஜென்சி இருக்குது பாத்தீங்களா அது ஒரு ஃபிராட் ஒன்றரை அன்னாச்சரவா போயிருச்சு என்று வருத்தத்துல பகு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அம்மா கேவலமா கேப்பாங்கன்ட்டு அப்புறமா நம்ம ஹீரோ உள்ள புண்டு ஒரு மாதிரி காமெடி எல்லாம் பண்ணி அம்மாவை சமாதானப்படுத்திட்டாரு ஆனாலும் நீ இனிமேல் இங்கிலாந்து போறதை பத்தி நினைக்கவே மாட்டேன்னு கிட்ட சத்தியம் பண்ணு பகு கிட்ட சத்தியம் வாங்க அடுத்த நாளே பாட்டி புட்டுக்கு படுவாவி பக்கி பொய் சத்தியம் பண்ணிருச்சு அந்த பாத்தியுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது விசாக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடிங்கிற ஒரு ஆஃபரை பாக்குறாங்க அப்போ திரும்பவும் பல்லையும் பகியும் ஃபாரின் போறதை பத்தி யோசிக்க ஹீரோ சத்தம் போடுறாரு நல்ல ஒரு யோசனையும் சொல்றாரு ஐலெட்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கு அதை பாஸ் பண்ணோம்னா நம்ம விசா கிடைச்சிருந்து சொல்ல நேரம் ஒரு இங்கிலீஷ் வாதியார தேடி போறாங்க அவரு பெரிய தமாஸ்காரரு பாடம் நடத்துறத தவிர பெரிய பெரிய காமெடி எல்லாம் பண்றாரு அப்பானு பாருங்க கிளாஸ்ல ஒருத்தருக்கு சூச்சு வந்துருச்சு அதுக்கு பேரு லவாட்ரின்னு ஒரு சின்ன மெலுதி அதையே பாட்டா படிக்கிறார் இந்த பாட்டை கேட்க முடியாம ஸ்பாட்லேயே அந்த பையன் அடிச்சுதான் சூச்சுவோ இந்த இங்கிலீஷ் கிளாஸ் இப்படி ஈந்து போகுதுன்னு இருக்கு அந்த மொத்த இடமே ஒரு ஃபன் ஸ்பாட்டா இருக்குது ஆனா அங்க சக்கின்ட்டு ஒரு பையன் வராரு அந்த பையன் மட்டும் ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு பாட்டு பாடாம இங்கிலீஷ் கத்துக்கொடுங்க ரொம்ப டென்ஷனா பேசுறாரு எதுவுமே நடத்திலேங்கிற கோபத்தை முகத்துல எழுந்திருச்சும் போயிட்டார் இப்படி ரஃபா இருக்கிறவங்களுக்கு ரம்ம ஊத்தி கொடுத்தோம்னா ரகரகமா உண்மைய வாங்கலான்ட்டு நம்ம ஹீரோ நைட் அவர போய் பார்த்து ரம்ம ஊத்தி கொடுத்து உண்மைய கேக்குறாரு என்னன்னா இந்த பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்க வீட்டுல ஃபாரின் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு லண்டன் அனுப்பிட்டாங்க போன இடத்துல அந்த பொண்ணுக்கு டார்ச்சரா இருக்குது என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு லெட்டர் போட இவரு நேரா விசா வாங்குறதுக்கு என்கொயரிக்கு போறாரு அங்க என்கொயரி பண்ற இடத்துல இவருக்கு இங்கிலீஷ் சரியா வரலன்னு சொல்லிட்டு விசா கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால தான் சீக்கிரமா டீச் இருக்கார் ஆனா இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிட்டார் எங்க இங்க அவங்க சொல்லி நேரா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய கல் எடுத்து வீட்டு வாசல்ல அடிச்சு யார கேட்ரா உன்ற உள்ளைய வெளிநாத்தி அனுப்பி வச்சேன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு இவரோட ஃபிளாஷ் பேக் வந்து சொல்றாரு ஹீரோக்கு கல்யாண நிச்சயம் பண்றேன்னு சொல்லி குதிரை மேல மாப்ளை ஊர் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க பொண்ணு லண்டன் மாப்ளையோட ஓடிப் போயிருச்சு சோ இவர்கள் எல்லாரும் ஹீரோவை ஒரு மாரி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஊர்ல இப்படி இவரோட கதையை சொல்லி யார கேட்ரா உன்ற பொண்ணை வெளிய அனுப்புனேன்னு சொல்லி கேக்க ராங்க அட்ரஸ் அச்சச்சோ கல்ல மாத்தி எரிஞ்சிட்டேனே will you please give me the kal back அப்படிங்கறதே மப்பு ஓவரான கேட்டு வித்தெரிஞ்ச கல்ல திருப்பி வாங்கி கரெக்டான அட்ரஸ் பார்த்து திருப்பி அடிச்சு ஓடித்தாங்க காலையில கிளாஸ்க்கு போனா வாத்தியாரு ஓவரா பேசுறாரு அவன் குட் இவன் பெட்டர் எவனோ பெஸ்ட் இப்படிங்கறத கம்பேர் பண்ணி கத்துக்கணும் இந்த மாதிரி கம்பேரிசன் வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல கத்துக்கணும் வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு எதுக்குங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் இதோ படக்குன்னு முடிக்கிறோம் பாருங்க நம்மமாள் எந்திரிச்சி ஒரு பர்ஃபார்மன்ஸா போடுறாரு அவன் வா இவன் வா வாவ் எவன் வாவ் இப்படி சொல்லிட்டு போவீங்கன்னா இங்கிலீஷ கத்துக்க சொல்லுறீங்கன்னுட்டு காமெடி பண்ணிட்டாரு ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க பிரச்சனை ஹீரோ கலாய்கிரமேனிக்கு சொல்லி சிரிச்சிட்டாங்க சோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி ஹீரோக்கு சப்போர்ட்டிவ்வா போறாங்க அங்க ஒரு சாங் அந்த சாங்லயே நாட்கள் நெகர நெகிற இந்த சாங்லயே நாட்கள் நெகர நெகிற ஒரு நாள் ஒரு ரொமான்டிக் மூவிஸ் பாக்குறாங்க ஹாலிவுட்ல அந்த ஹீரோ பாருங்க முட்டி போட்டு எப்படி ப்ரோப்போஸ் பண்றாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணேன் ஹீரோ கேப்சர் பண்ணிட்டார் ரைட்டு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணனும்னா முட்டி போடணும் ரிங்கை கொடுக்கணும் ஓகேங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இன்னும் சில பல நாட்களை நகர்த்தி விடுறாங்க வாத்தியார் கிளாஸ்க்கு வர மொத்த கிளாஸ்மே நீங்க என்ன வேணாலும் கேளுங்க ரெண்டு நிமிஷம் சும்மா சரம் மாதிரியா இங்கிலீஷ்ல பேசுவோம் தெனாவத்தா உட்காந்துருக்காங்க வாதியாருக்கு ஒரே சந்தேகம் நம்ம சொல்லி கொடுத்து எப்படி இவ்ளோ தெனாவத்தா உட்காந்துருக்கானுங்களே தப்புன்னு நம்ம சகிய கூப்பிட்டு தாஜ்மஹால பத்தி சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு கேட்க நீங்க தாஜ்மஹால பத்தி சொல்ல சொல்றீங்க எனக்கு தாஜ்மஹால பத்தி பெருசா தெரியாது ஆனா என் இங்கிலீஷ தப்பா குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க தாஜ்மஹால பத்தி எனக்கு பெருசா தெரியலன்னா கூட இங்கிலீஷ பத்தி தெரியும் இங்கிலீஷ்ல நவுன் பிரனவுன் அப்ஜெக்டிவ் வெறுப்பு எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த தாஜ்மஹால பத்தி

கண்டென்ட் அனுப்பி வைக்க என்கொயரியில் எக்கச்சக்கமான காமெடிகள் நேராக நம்ம பகு உள்ள போக புல் த சே அப்படின்னு தன் பொண்ணு சொல்றாங்க சேர் இழுக்குதுன்னு சொல்லிட்டு நேரா சவுத்தோட முட்டி நிக்குது ரைட்டு ஒன்னு கன்ஃபார்ம் இப்போ மண்ணு போய் உட்கார பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு கேள்வி பரோட்டா மேம்ட்டு பெருமையா பேசுறாங்க கூடவே பரோட்டா பத்தி ரெண்டு நிமிஷம் பேசணுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ட்விட் பரோட்டா எப்படி செய்வீங்க எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் தாங்க ஒன் பொட்டேட்டோ டேக் புட்டிட் புல் 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 பர்னிட் டேக் பொட்டேட்டோ குழம்பு பரோட்டா ரெடி இப்படி ஒரு ஆக சிறந்த மேக்கிங் சொல்றாங்க சரி இது எல்லாம் அப்படி இருக்குது பள்ளி என்ன பண்றாருன்னு பார்த்தா அவருக்கு தாங்க தெளிவான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இப்ப நம்ம பள்ளி போய் உட்காரு அவருக்கு தாங்க ஈட்டிங்க பத்தி பேச சொல்றாங்க ரெண்டு நிமிஷம் என்னெல்லாம் மனப்பாடம் அப்படியே உளறிட்டார் நைஸ் வான்னு பாராட்டிட்டாங்க இப்பதான் நம்மால் என்னக்கம்லாம் சொல்லலீங்க ரெண்டு நிமிஷம் என்ன வேணாலும் கேளுங்க சும்மா சருமரியா பேசுறன்னு அவத்தனிக்கி ஒரு ஃபேமிலிங்கிறாங்க அதே ரெண்டு நிமிஷம் டைலாக் மனப்பாடம் வந்தத என் பேமிலிய பத்தி எனக்கு பெருசா தெரியாது ஆனா என் இங்கிலீஷ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆரம்பிக்க தம்பி நான் வின்ஸ்டன் சர்ச்சிலோட பேமிலியை பத்தி எல்லாம் கேட்கல உனக்கு தெரியாம போறக்கு ஓ பேமிலியை பத்தி சொல்லுன்னு மடக்கி கேட்க என்ன பேசுறதுன்னே தெரியல இருந்தாலும் சமாளிக்கிறார் மை மதர் டைட் மதர்ஸ் மதர் டைட் மதர் 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 டைட் இந்த பக்கம் மதரோட சிஸ்டர் ஆன்டி டைட் ஆன்டி டி ஆன்டி டைட் ஆன்டி டி ஆன்டி டி ஆன்டி டி டைடு இப்படி எல்லாரும் டைட் இதுதான் என் ஃபேமிலி ஹிஸ்டரிங்கிற மாதிரி மலிப்பி சொல்ல எதிர்ல உட்கார்ந்துருக்கிறவரும் மகா மட்டமா நம்ம ஹீரோவை பார்த்து மேலே எங்கேயும் லுக் குடுறாரு இதை பாருங்க ஐயா நீங்க

ராம் என்ன தேவதாஸ் ஆக்காம இருங்க சார்னு கெஞ்சராரு சரி பாப்பம் பான் அனுப்பி வைக்கிறாங்க அந்த பக்கம் நம்ம சகி என்கொயரிக்கு போக எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க அவரு நல்ல பேசவே முடியல கெஞ்சி பாக்குறாரு மிரட்டி பாக்குறாரு எப்படியாச்சும் எனக்கு விசா கொடுங்க அழுதும் பாக்குறாரு ஏன்னா அவருடைய லவ்வர் பாத்தீங்கன்னா அங்க டேஞ்சர்ல இருக்காங்கல்ல அதுக்காக ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் எப்படியாச்சும் அந்த காப்பாத்து அதுக்காக தான் அவரு இங்கிலாந்து போறக்கே துடிச்சுட்டு இருக்காரு இப்படி எல்லாமே இருக்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ரிசல்ட் வருது ஒரே ஒருத்தர் தான் பாஸ் ஆகிறாரு யாருன்னு பார்த்தா நம்ம பள்ளி ஏன்னா அவர் தான் அந்த ரெண்டு நிமிஷம் சூப்பரா சொன்னாரு அவர் செலக்ட் ஆகி பாஸ் ஆயிட்டாருங்க விசா வந்துருச்சு அவர் இங்கிலாந்து கிளம்பும் போது வாதியார் வந்து கேமரா முன்னாடி எல்லாம் ஏன் இங்கிலீஷ் சென்டர் எல்லாம் பெருமையா பேச சகி வந்து பெரிய லெவல்ல பிரச்சனை பண்றாரு ஏன்னா இங்கே இங்கிலீஷ் நல்லாவே கத்துக் கொடுக்கலன்னு சொல்லி கேவலமா பேசுகிறாரு அவரு ஹீரோ வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக வாதியாருக்கு ஒரு மாதிரி அவமானமா போச்சு நேரா வந்து சகிய பாத்து நீ டங்கியா இங்கிலாந்து போங்கிறார் டங்கினா லீகலா விசா எடுத்து போகாம இல்லீகலா எக்கச்சக்கமான காடு மழை தண்ணின்னு பூந்து இல்லீகலா போறக்கான பேர் டங்கிக்கு எக்கச்சக்கமா செலவாகும் நானே என்னுடைய சொந்த செலவுல உன்னை இங்கிலாந்து அனுப்புறேன்னு சொல்றாரு வெளியே போயிருக்கிற பல்லியோ அங்க அந்த பொண்ண

கண்டெனரை மாத்தி ஏறிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க தூரத்துல ஒரு அங்கிள் ஆண்டி வராங்க புரியாத பாசையில என்னென்னமோ பேசி டக்குன்னு நிலத்துல இருக்கிற மண்ணை தட்டி மண்ணு மண்ணு எந்த ஊரு இது எந்த நாடு அப்படி கேட்க இங்கிலாந்துன்னு சொல்றாங்க அப்பதான் உயிரே வருது அப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு நேரா பிக் முன்னாடி போய் நிக்கிறாங்க நம்மால் இதுதான் சாக்குன்னு சொல்லி டக்குன்னு முட்டி போட்டு நேரா ரிங் எடுத்து ப்ரொபோஸ் பண்ணலாம்னு வராரு நம்ம பள்ளி மாதிரியே ஒரு சிலை இருக்குது ஏப்பா சிலை வைக்கிற அளவுக்கு நம்மால் வசந்து தான் பாந்து பேசிக்கிட்டு இருக்கு அதுதான் நம்ம பள்ளி சில மாதிரி நிக்கிறாரு ஆக்சுவலா இப்படிதான் டெய்லியும் சில மாதிரி மேக்கப் போட்டு

போலீஸ் கிட்ட மட்டும் சிக்கிக்கவே கூடாதுன்னு போலீஸை பார்த்தால பயந்து ஓடுறாங்க ஒரு நாள் போலீஸ் அங்க ரைடு வராங்க நல்ல வேலை ஹீரோ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி விட எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை இல்லீகலா இங்க இருக்க கூடாது சோ லீகலா ஆகணும்னு சொல்லி ஒரு லாயரை பார்க்கறாங்க பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்க மூணு தகுதி வேணும் ஃபர்ஸ்ட் ஒரு மில்லியன் டாலர் அது இருந்தா இங்கேயா வர போறோம் நெக்ஸ்ட் இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இங்க அஸ்லம் கேக்க சொல்றாரு இந்தியன் சோல்ஜரா இருந்துட்டு ஹீரோக்கு அது மேல விருப்பம் இல்ல சோ மூணாவது தகுதி என்னன்னு கேக்க இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கினா அவங்க சிட்டிசன்ஷிப் ஆயிரலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க யாராச்சும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இங்க சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் சோ ஹீரோயினுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சர்ச்சு கூட்டிட்டு போறாங்க அங்க சர்ச்ல கிஸ் அடிச்சாதான் கல்யாணம் நடக்கும் சொல்ல ஹீரோ பிரச்சனை பண்றாரு விட்டு விரட்டி வரத்தி அடிக்க எல்லாத்தையும் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க வேற வழியே இல்ல அந்த சாம்பல் கொண்டாந்துருப்பாங்கல்ல அதை வச்சு இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க குடியுரிமை கொடுங்கன்னு கெஞ்சு நீங்கன்னா கோர்ட்ல ஓகே ஆகும் சொல்லி கூட்டிட்டு போக ஹீரோ மாட்டேன்னு சொல்லி இந்தியாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஒரு இந்தியன் சோல்ஜர் ஹீரோவை இந்தியாக்கே அனுப்பி வச்சிடறாங்க மத்த மூணு பேர் இந்தியா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இங்கேயே குடியுரிமை வாங்கி திருந்துட்டாங்க இப்போ ஃபிளாஷ் பேக் ஓவர் துபாய் வந்து இறங்குறாங்க அங்க நம்ம ஹீரோவ பாக்குறாங்க எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ஷாக் ஹீரோயின் கல்யாணமே பண்ணிக்கல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டியூமர் பிரெயின் டியூமர் கொஞ்சம் நாளில் இறங்க போறாங்க இந்தியா பார்க்கணும்னு ஆசைப்பட்ருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா விசாக்கு இந்தியாக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இல்ல ஏன்னா இந்தியா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டானா அங்க குடியுரிமை வாங்கியிருக்காங்க சோ இந்தியா போவருக்கு பர்மிஷன் கொடுக்கல வேற வழி இல்லாம எப்படியாச்சும் கூடி இது போன்னு ஹீரோவ கேட்க நம்மள அங்க இருக்கிற ஒரு லோக்கல் டங்கியை பிடிக்கிறாரு எப்படின்னா நம்ம வாத்தியாருக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற காண்டாக்ட் மூலிமா லோக்கல்ல துபாயில ஒரு டங்கியை பிடிச்சு எங்களை இந்தியா அனுப்புன்னு சொல்ல அந்த

சொல்றாங்க ஆனால் நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல இப்போ ஹீரோ தமாஸ் பண்ணி அவருடைய பாஸ்போர்ட்டையும் தூக்கி வீசிட்டார் வீசிட்டு நாங்க எல்லாம் தான் சித்தி செஞ்சு வாங்குவோம் எங்களை வேணா ஜெயில வச்சு பாருங்களேன் ஓவரா வாய்ப்பே இவங்க மூணு பேருடைய பேக்க செக் பண்றாங்க பேக்ல இந்தியன் கல்ச்சர் டிரெஸ் இந்தியன் போன் கால் இந்தியன் சிம் எல்லாமே வச்சிருக்காரு இது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய ஏற்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா போறாங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய போனு சிம் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு நீங்க வேணும்னா அங்க இருக்கிற போனை எடுத்து டயல்டு நம்பர் செக் பண்ணி அங்க இருக்கிற யாருக்காச்சும் கால் பண்ணி பாருங்களேன் பேச அந்த கால் நம்ம வாதியாருக்கு போற அவர் ஒரு நாற்பது செல்ல கையில் வச்சிருக்காரு அதுல நம்ம பல்லி உடைய ஒரிஜினல் பேர் எல்லாமே சொல்லி வாதியா பேச இவங்க எல்லாமே இந்தியன் தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த செக் பண்ண ஆபிசர் ஹீரோ என்ன பிளான் பண்ணி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி வாண்டடாவே போலீஸ்க்கு சிக்கி துபாயில அரஸ்ட் ஆகணும் சோ இவங்க எல்லாம் இந்தியன் தானு செக் பண்றதுக்கு அவங்க கையில இருக்கிற போனை வச்சு செக் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான போன் கால இங்க துபாயில பார்த்தாங்க பாத்தீங்களா டங்கி அவரை வச்சு இந்தியன் சிம் எல்லாம் வாங்கி இருப்பாரு அதை வாதியா கிட்ட சொல்லி இப்படி ஏதாச்சும் போன் வந்துச்சுன்னா இவங்களுடைய ஒரிஜினல் பேர் எல்லாம் சொல்லு இந்தியன்னு சொல்லுன்னு சொல்லி இருப்பாரு அதை தான் வாதியார் செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாமே போய் இவங்க எல்லார்த்துடைய பேரில் கம்ப்ளேன் குடுத்து வச்சிருக்காங்க என்னன்னா தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லி துபாய் கவர்மெண்ட்ல ஹீரோ ஹீரோயின் பில்லு பகு நாலு பேர் அரஸ்டாக இந்தியாக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அங்க எஃப்ஐஆர் செக் பண்ணி பார்த்தா மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது சோ எல்லாரும் இந்தியன் சிட்டிசன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ துபாயில இருந்து இந்தியாக்கு பஞ்சாபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க ஊருக்கு போக ரெஸ்ட்லிங் எல்லாம் பண்றாங்க ஜாலியா இருக்காங்க பில்லு பகு அப்பா அம்மாவை பாக்குறாங்க எல்லாருமே ஜாலியா இருக்க ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ ஹீரோயினோட பேர்ல வீட்டை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து

எதுவுமே இல்லாம இந்த உலகத்துல இறந்தும் போயிருக்காங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பல்லி பகு மூணு பேரும் கேஷுவலா நடந்து போக அங்க ஒரு ஏஜென்ட் பார்த்து நான் உங்களை இங்கிலாந்து கணுப்புறந்து பேசுறாரு சோ இத்தனை வருஷம் ஆகியோ இன்னமும் இந்த குரூப் திருந்தவே இல்ல லீகலா இல்லனா கூட டங்கியா கூட கூட்டிட்டு போறக்கு ரெடின்னு அனுப்பி விடுறாங்க நம்ம ரெஸ்ட்லிங் மாதிரி அவன தூக்கி போத்து ஒரே ஓடு எங்கேயும் போக வேணா இங்கேயே இருக்கலான்ட்டு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க இப்படி ஃபீலிங்கா போன இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் முடிந்தாலும் நம்ம கதை விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணுமா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச புடிச்சதுல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்